நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். ஏப்ரல் 21 முதல் 30 தேதி வரை ஆன்லைனில் முன்பதிவு செய்த பக்தர்கள் 90 நாட்களில் ஸ்ரீவாரியை தரிசிக்கலாம். திருமலை திருப்பதி தேவஸ்தானம் அறிவிப்பு. சென்னை மேற்கு சைதாப்பேட்டை ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச நரசிம்ம பெருமாள் திருக்கோவிலில் ஸ்ரீ ராமானுஜர் திருநட்சத்திர உற்சவம். ஸ்ரீ பாஷ்யக்காரருக்கு நடைபெற்ற அபிஷேக ஆராதனைகள். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் சித்திரை வசந்த திருவிழா. தேவியர்கள் சமேதராக தங்க ரதத்தில் வலம் வந்த உற்சவர். முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையானை தரிசிப்பதற்காக ஏப்ரல் 21 தேதி முதல் 30 தேதி வரை ஆன்லைனில் 300 ரூபாய் டிக்கெட்டுகள் பெற்ற பக்தர்கள் கொரோனா தொற்று காரணமாக வர முடியாத பட்சத்தில் முன்பதிவு செய்து 90 நாட்களில் எப்போது வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம் என திருமலை திருப்பதி தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. நாடு முழுவதும் கொரோனா தொற்று அதிகரித்து வருவதால் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் சில முடிவுகள் எடுக்கப்பட உள்ளன. அதில் ஒன்றாக சர்வ தரிசன டோக்கன்கள் வழங்குவதை நிறுத்தியது. இருமல் சளி ஆகியவற்றால் பாதிக்கப்படும் பக்தர்கள் திருமலை யாத்திரையை தள்ளி வைக்குமாறு திருமலை திருப்பதி தேவஸ்தானம் அறிவுறுத்துகிறது. மேலும் ஸ்ரீவாரி தரிசனத்திற்கு வரும் பக்தர்கள் கட்டாயம் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை பின்பற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறது. திருப்பதியில் உள்ள ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி ஆலயத்தில் ஏகாந்தமாக நடைபெற்று வரும் ஸ்ரீ ராமானுஜர் ஜெயந்தி உற்சவத்தின் ஒரு பகுதியாக கந்தப்பூ பொடி உற்சவம் நடைபெற்றது. இதையொட்டி இன்று காலை சர்வ பூபால வாகனத்தில் ஸ்ரீ ராமானுஜரை எழுந்தருளச் செய்து திருமலை திருப்பதி தேவஸ்தான பெரிய ஜீயர் சுவாமிகள் முன்னிலையில் விசேஷ பூஜைகள் நடத்தினர். அதன் பிறகு ஜீயர் சுவாமிகளும் அர்ச்சகர்களும் உடையவர் மீது கதம்ப பொடியை தூவினர். அதேபோல் ஸ்ரீ மதுர கவியாழ்வார் திருநட்சத்திரத்தையொட்டி உற்சவரை திருச்சியில் கொலுவிருக்கச் செய்தனர். இதனைத் தொடர்ந்து வைணவர்கள், ஆச்சாரிய புருஷர்கள் திவ்ய பிரபந்த பாராயணம், சேவா கால சாத்து முறை ஆகியவற்றை நடத்தினர். தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். ரகுநாதபுரம் என அழைக்கப்படும் சென்னை மேற்கு சைதாப்பேட்டையில் உள்ள ஸ்ரீ அலர்மேல் மங்கை சமேத பிரசன்ன வெங்கடேச நரசிம்ம பெருமாள் திருக்கோவிலில் ஸ்ரீ ராமானுஜர் திருநட்சத்திர உற்சவத்தையொட்டி ஸ்ரீ பாஷ்யக்காரருக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. ஆலய பிரகாரத்தில் கலசத்தை பிரதிஷ்டை செய்து மந்திரங்கள் ஓதியபடி கலச பூஜை நடத்தி தூபத்துடன் தீப ஆரத்தி காண்பித்தனர். ஸ்நான பீடத்தின் மேல் உற்சவர் ஸ்ரீ ராமானுஜரை கொலுவிருக்கச் செய்து நைவேத்தியம் சமர்ப்பித்து தீபதூபம் காட்டி சஸ்திரங்கள் கொண்டு ஷோடச உபச்சாரம் செய்தனர். இதையடுத்து ஸ்ரீ எம்பெருமானாருக்கு பல்வேறு நறுமண திரவியங்களாலும் சந்தனம் குழைத்து வைத்து துளசி மாலைகள் அணிவித்து ஆலவட்டம் வீசி சஹசிரதாரை வழியே புனித நீராலும் அபிஷேகம் செய்து தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. இதையடுத்து ஸ்ரீ பாஷ்யக்காரருக்கு காவி பட்டுடுத்தி அலங்காரம் செய்து கற்பூரம் சமர்ப்பித்தனர். பிறகு பிரபந்ததாரர்களுக்கும் பக்தர்களுக்கும் சடாரி மரியாதை செய்யப்பட்டது. கோயில் வளாகத்தில் உள்ள நந்தவனத்தில் வீற்றிருக்கும் ஸ்ரீ ராமானுஜருக்கு பரிவட்டம் கட்டி பட்டு வஸ்திரங்கள் சூட்டி மலர் மாலைகள் அணிவித்து அலங்கரித்திருந்தனர். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்சீலரவாய் என அழைக்கப்படும் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் சித்திரை வசந்த திருவிழாவை முன்னிட்டு உற்சவர்களுக்கு அபிஷேகத்துடன் தங்கரத புறப்பாடும் நடைபெற்றது. ஆலய உட்பிரகாரத்தில் உள்ள 108 மகாதேவர் சன்னதி முன்பு அபிஷேக பீடத்தின் மேல் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத உற்சவர் ஸ்ரீ ஜெயந்திநாதரை எழுந்தருளச் செய்து சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டது. பிறகு உற்சவர்களுக்கு விசேஷ அலங்காரம் செய்து கோபுர ஆரத்தியும் பஞ்சதீப ஆரத்தியும் காட்டப்பட்டன. தொடர்ந்து நாமாவளிகள் கூறி அர்ச்சித்ததும் உற்சவர்களை தோள் மீது சுமந்தபடி நாதஸ்வர மேளதாளங்களுடன் கோயில் பிரகாரத்தில் வலம் வந்தனர். பின்னர் உற்சவ மூர்த்திகளை தங்கத்தேரில் கொலுவிருக்கச் செய்து பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க புறப்பாடு துவங்கியது. தேவியர்கள் சமேதராக தேரில் வலம் வந்து அருள் பாலித்த உற்சவரை பக்தர்கள் மனமுருக வேண்டி வழிபட்டனர். திருவண்ணாமலை ஸ்ரீ அண்ணாமலையார் ஆலயத்தில் சித்திரை மாத வசந்த உற்சவத்தின் ஒரு பகுதியாக
சிறப்பு அலங்காரத்தில் உற்சவ மூர்த்திகள் ஆலய பிரகாரத்தை வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். சுவாமி அம்பாள் உற்சவர்களுக்கு பட்டாடைகளுடன் பலவித ஆபரணங்களும் கிரீடங்களுடன் மலர் மாலைகளும் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். உற்சவர்களுக்கு மந்திரங்கள் ஓதியபடி மலர்கள் தூவி அர்ச்சனை செய்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. இதையடுத்து தெய்வங்களை தோள் மீது சுமந்து பரவச நடனம் ஆடியபடி வந்து வெட்டிவேர் சப்பரத்தில் கொலுவிருக்க செய்தனர். பிறகு கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் பக்தர்கள் புடைசூழ ஆலய பிரகாரத்தில் வலம் வந்தனர். பன்னீர் மண்டபத்தில் எழுந்தருளிய சுவாமியை பக்தர்கள் தரிசித்ததும் கோவிலில் உள்ள மகிழ மரத்தை சுற்றி 10 முறை தெய்வங்களை வலம் வரச் செய்தனர். கும்பகோணம் ஸ்ரீ ராமசுவாமி திருக்கோவிலில் ராமநவமி திருவிழாவின் 5ஆம் நாளன்று வெள்ளி ஹனுமந்தன் மீது உற்சவர் அமர்ந்து பிரகார உலா கண்டு பக்தர்களுக்கு தரிசன பாக்கியம் தந்தருளினார். ஆலயத்தில் மங்கள வாத்தியங்கள் முழங்கியபடி இருக்க வெள்ளி ஹனுமந்தன் மீது உற்சவர் ஸ்ரீ ராமசுவாமியை கோதண்டராமராக அலங்கரித்து கொலுவிருக்க செய்திருந்தனர். உற்சவருக்கு கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் புறப்பாடு துவங்கியது. பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்ததும் தீர்த்த பிரசாதம் வழங்கி சடாரி மரியாதை செய்யப்பட்டது. சிவகங்கையில் அமைந்துள்ள ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் திருக்கோவிலில் தாயார்கள் சமேத உற்சவருக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களுடன் சுவாமி எழுந்தருளியுள்ள மூலஸ்தானத்தில் அபிஷேக பீடத்தின் மேல் உற்சவ மூர்த்திகளை எழுந்தருளச் செய்து திருமஞ்சனத்தை துவக்கினர். பல்வேறு நறுமண திரவியங்களால் தாயாருக்கும் சுவாமிக்கும் சிறப்பாக அபிஷேகம் நடைபெற்றது. பிறகு வெண்பட்டுடுத்தி ஆபரணங்களுடன் கிரீடமும் மாலைகளும் அணிவித்து சுவாமியை அலங்கரித்தனர். தாயார்களுக்கு புதுப்பட்டு சேலைகள் கட்டி வெள்ளி காதுகாப்பும் கிரீடமும் சூட்டினர். இதையடுத்து உற்சவர்களுக்கு அஷ்டோத்திர நாமங்கள் கூறி துளசியால் அர்ச்சனை செய்து தீப ஆரத்தி காட்டப்பட்டது. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. ஆதிசேஷனின் அவதாரமாக போற்றப்படும் பகவத் ஸ்ரீ ராமானுஜரின் 1004ஆம் ஆண்டு ஜெயந்தி உற்சவத்தையொட்டி தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் உள்ள பல்வேறு ஆலயங்களில் ஸ்ரீ எம்பெருமானாருக்கு நடைபெற்ற அபிஷேக அலங்கார ஆராதனைகளின் தொகுப்பை உங்களுக்காக வழங்குகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரியில் அமைந்துள்ள ஸ்ரீ வரமங்கா சமேத தெய்வநாயக பெருமாள் கோவிலில் இருக்கும் வீரப்ப நாயக்கர் மண்டபத்தில் நவக்கலசங்களை பிரதிஷ்டை செய்து அபிஷேக பீடத்தின் மேல் உற்சவர்கள் ஸ்ரீ ராமானுஜரையும் மணவாள மாமுனிகளையும் கொலுவிருக்க செய்திருந்தனர். மற்றொரு பீடத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத உற்சவர் பெருமாளையும் ஸ்ரீ வரமங்கை தாயாரையும் எழுந்தருளச் செய்திருந்தனர். தெய்வங்களுக்கு ஆரத்தி காட்டியதும் திருமஞ்சனத்தை துவக்கினர். ஸ்ரீ ராமானுஜர் ஸ்ரீ மணவாள மாமுனிகள் உற்சவ மூர்த்திகளுக்கு சஹசிரதாரை வழியே புனித நீரால் அபிஷேகம் செய்தனர். இதையடுத்து பட்டு வஸ்திரங்கள் கட்டி 12 திருமண் காப்பு திருப்பாவை சாற்று முறையுடன் அணிவிக்கப்பட்டு பவித்திர மாலைகள் அணிவித்து மலர் சரங்கள் சூட்டி அலங்கரித்திருந்தனர். ஸ்ரீ வானமாமலை ராமானுஜ ஜீயர் சுவாமிகள் மற்றும் ஆச்சாரிய பெருமக்கள் பிரபந்தம் சேவித்தபடி இருக்க சிறப்பு அலங்காரத்துடன் காட்சி தந்த தாயார்கள் சமேத சுவாமிக்கும் ஆச்சாரியார் மற்றும் மணவாள மாமுனிக்கும் கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பிறகு ஜீயர் சுவாமிகள் சாமரம் வீசியபடி முன்னே செல்ல ஸ்ரீ ராமானுஜரை தோள் மீது சுமந்தபடி ராமானுஜ நூற்றந்தாதி பாடியபடி நாதஸ்வர மேளதாளத்துடன் ஆலயத்தை சுற்றி வலம் வந்ததும் தாயார்கள் சமேத சுவாமி முன்பு ஸ்ரீ ராமானுஜரை எழுந்தருளச் செய்து சுவாமியின் சடாரியால் முதலில் எம்பெருமானாருக்கும் தொடர்ந்து ஸ்ரீ மணவாள மாமுனிகளுக்கும் சடாரி சாற்றப்பட்டது. பிறகு ஜீயர் சுவாமிகளுக்கு பரிவட்டம் கட்டி மாலை அணிவித்து சடாரி மரியாதை செய்தனர். காஞ்சிபுரத்தில் உள்ள ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் இருக்கும் ஸ்ரீ ராமானுஜர் சன்னதியில் மூலவருக்கு வெள்ளி கவசம் சாற்றி மலர் மாலைகள் அணிவித்து விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். உற்சவர் ஸ்ரீ பாஷ்யக்காரரை அபிஷேக பீடத்தின் மேல் கொலுவிருக்க செய்து தூபம் காட்டி திருமஞ்சனத்தை துவக்கினர். பல்வேறு திரவியங்களாலும் சஹசிரதாரை வழியே புனித நீராலும் சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து உற்சவருக்கு பட்டு வஸ்திரம் கட்டி
மலர்ச்சரங்களுடன் மாலை சூட்டி அலங்கரித்து கற்பூர ஆரத்தியுடன் நைவேத்தியம் சமர்ப்பித்தனர். காஞ்சிபுரத்தில் பிரசித்தி பெற்ற திருவேளுக்கை ஸ்ரீ அழகிய சிங்கப்பெருமாள் ஆலயத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத உற்சவர் பெருமாளையும் எதிரே உற்சவர் ஸ்ரீ ராமானுஜரையும் சிறப்பு அலங்காரத்துடன் மேடை மீது எழுந்தருளச் செய்திருந்தனர். சுவாமியை கைகூப்பி தொழுது ஸ்ரீ பாஷ்யக்காரர் சேவித்தபடி இருக்க உற்சவர்களுக்கு தூபம் காட்டப்பட்டது. தொடர்ந்து ஆலவட்டம் வீசி கற்பூர ஆரத்தியுடன் கும்ப ஆரத்தி காண்பித்தனர். ஆழ்வார்கள் சந்நிதியில் வீற்றிருக்கும் ஸ்ரீ ராமானுஜருக்கும் கும்ப ஆரத்தி காட்டப்பட்டது. தொடர்ந்து எம்பெருமானாருக்கு பட்டு வஸ்திரத்தால் பரிவட்டம் கட்டி சுவாமியின் மலர்ச்சரம் சூட்டி வஸ்திரங்கள் சமர்ப்பிக்கப்பட்டன. தொடர்ந்து ஆழ்வார் சந்நிதியில் உள்ள எம்பெருமானாருக்கும் மலர்ச்சரங்கள் சூட்டி சுவாமியின் சடாரியால் மரியாதை செய்தனர். இதையடுத்து தாயார்கள் சமேதராக எழுந்தருளியிருந்த உற்சவருக்கு தவணமாலை அணிவித்து எம்பெருமானாருக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து கற்பூரம் காட்டப்பட்டது. காஞ்சிபுரம் செவிலிமேடு பகுதியில் உள்ள ஸ்ரீ ராமானுஜர் திருக்கோவிலில் மூலவருக்கு வெள்ளி கிரீடத்துடன் கவசம் அணிவித்து வண்ண மலர் மாலைகள் சூட்டி விசேஷ அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. ஆதிசேஷனின் அவதார திருவுருவான ஸ்ரீ பாஷ்யக்காரர் திவ்ய கோலத்தில் காட்சி தர கற்பூரம் காண்பித்தனர். திரளான பக்தர்கள் உடையவரை கண்ணார கண்டு சேவித்தனர். சேலத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீ வேணுகோபால சுவாமி தேவஸ்தானத்தில் ஸ்ரீ பாமா ருக்மணி சமேத உற்சவர் ஸ்ரீ கிருஷ்ண சுவாமிக்கு தங்க கவச அலங்காரம் செய்து வண்ண மலர் மாலைகள் சூட்டியிருந்தனர். ஸ்ரீ பாஷ்யக்காரர் உற்சவர்களையும் சிறப்பு அலங்காரத்துடன் கொலுவிருக்க செய்திருந்தனர். பக்தர்கள் பக்தி பாடல்களை பாடியபடி இருக்க உற்சவமூர்த்திகளுக்கு பல்வேறு தீப ஆரத்திகளுடன் பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. இதைத் தொடர்ந்து தாயார்கள் சமேத ஸ்ரீ வேணுகோபால சுவாமிக்கு நாமார்ச்சனையுடன் சஸ்திரங்கள் கொண்டு ஷோடச உபச்சாரம் செய்ததும் ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. சேலத்தில் புகழ்பெற்ற கோட்டை ஸ்ரீ அழகரிநாத சுவாமி கோவிலில் ஸ்ரீ ராமானுஜர் சந்நிதியில் உற்சவர் முன்பு கலசத்தை பிரதிஷ்டை செய்து தூபதீபம் காண்பித்தனர். இதையடுத்து எம்பெருமானாருக்கு பலவித பழங்கள், தேன், பால், தயிர், அபிஷேக பொடி, மஞ்சள், சந்தனம் ஆகியவற்றாலும் கலசத்தில் இருந்த புனித நீரால் சஹஸ்ரதாரை வழியாகவும் சிறப்பாக திருமஞ்சனம் செய்து தீபம் காண்பித்தனர். இதையடுத்து ஸ்ரீ உடையவருக்கு விசேஷ அலங்காரம் செய்து மூலவருக்கு கற்பூரம் காட்டப்பட்டதும் உற்சவருக்கு வண்ண நறுமண மலர்களால் புஷ்பாபிஷேகம் செய்து தாயார் சமேத உற்சவ சுவாமிக்கும் ஸ்ரீ எம்பெருமானாருக்கும் தீப ஆரத்திகள் காட்டப்பட்டன. தொடர்ந்து உடையவருக்கு சுவாமியின் சடாரியால் மரியாதை செய்து ஆலவட்டம் வீசி உற்சவமூர்த்திகளுக்கு கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். சேலத்தில் உள்ள ஸ்ரீ கிருஷ்ண சுவாமி தேவஸ்தானத்தில் மூலவர்கள், உற்சவர்கள் மற்றும் ஸ்ரீ எம்பெருமானாருக்கு தீப ஆரத்தி காண்பித்தனர். வெட்டிவேர் மாலையுடன் சாமந்தி மாலைகள் சூடிக்கொண்டு காட்சி தந்த ஸ்ரீ பாஷ்யக்காரருக்கு தூப தீப நைவேத்தியம் சமர்ப்பிக்கப்பட்டது. தொடர்ந்து தீப ஆரத்திகளுடன் சஸ்திரங்கள் கொண்டு ஷோடச உபச்சாரம் செய்து துளசியாலும் உதிரி பூக்களாலும் அர்ச்சனை செய்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். இதையடுத்து ஆலவட்டம் வீசி எம்பெருமானாருக்கும் மூலவர்களுக்கும் ஆரத்தி சமர்ப்பித்தனர். பிறகு சுவாமியின் சடாரி எடுத்து வரப்பட்டு ஸ்ரீ பாஷ்யக்காரருக்கு பரிவட்டம் கட்டி மாலை சூட்டி சடாரி மரியாதை செய்யப்பட்டது. சேலம் மாவட்டம் எருமாபாளையம் அருகே அமைந்துள்ள ஸ்ரீ ராமானுஜர் மணிமண்டபத்தில் உற்சவர் சுவாமியுடன் ராமானுஜரை விசேஷ அலங்காரத்துடன் கொலுவிருக்க செய்திருந்தனர். பிரம்மாண்ட சுதை சிற்ப வடிவில் அருளும் எம்பெருமானார் முன்பு தங்க பீடத்தின் மேல் உற்சவரை கொலுவிருக்க செய்து பல்வேறு தீப ஆரத்திகள் காட்டி ஆலவட்டம் சாமரம் வீசி வண்ண மலர்களால் அர்ச்சித்தனர். சுவாமியை தன் அருகே நிறுத்தி கொண்டு கைகூப்பி தொழுதபடி அருள் பாலித்த ஸ்ரீ பாஷ்யக்காரருக்கு நாமாவளிகள் கூறி அர்ச்சித்து கற்பூரம் சமர்ப்பிக்கப்பட்டது. தொடர்ந்து அத்தியாப கோஷ்டியினர் பிரபந்தம் சேவித்ததும் ஸ்ரீ ராமானுஜருக்கு பரிவட்டம் கட்டி சுவாமியின் சடாரியால் மரியாதை செய்யப்பட்டது. பக்தர்கள் ஸ்ரீ எம்பெருமானாரை பக்தி பரவசத்துடன் சேவித்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் அமைந்துள்ள ஸ்ரீ நித்திய கல்யாண பெருமாள் ஆலயத்தில் தனி சந்நிதியில் அருளும் ஸ்ரீ ராமானுஜருக்கு காவி வஸ்திரம் கட்டி மாலைகளும் மல்லிகை சரங்களும் சூட்டியிருந்தனர். உற்சவர் ரத்தின அங்கி அலங்காரத்துடன் காட்சி தந்தார். ஸ்ரீ பாஷ்யக்காரருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி தூபதீபம் காண்பித்ததும் பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது. இதையடுத்து உற்சவரை தோள் மீது சுமந்தபடி மங்கள வாத்தியங்களுடன் கோயில் பிரகாரத்தை சுற்றி வலம் வந்தனர்.
பிறகு ஆரத்தி காண்பித்து ஆலயத்திற்குள் பிரவேசிக்கச் செய்தனர். மூலவர் இராமானுஜருக்கு பட்டு வஸ்திரம் சாற்றி தீபம் சமர்ப்பித்தனர். திண்டுக்கல்லில் புகழ்பெற்ற சிவாலயமான அருள்மிகு ஞானாம்பிகை உடனமர் காளஹஸ்தீஸ்வரர் கோவிலில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு மூன்றாம் நாளன்று ஸ்ரீ அபிராமி அம்மன் உடனமர் பத்மகிரீஸ்வரர் பக்தர்களுக்கு திருக்காட்சி தந்து ஆலய உலா கண்டருளினர். ஆலய வளாகத்தில் பஞ்சமூர்த்திகளை பீடங்களின் மேல் கொலுவிருக்க செய்திருந்தனர். பிரியாவிடையுடன் உற்சவர் சுவாமியை அமர்த்தியிருந்தனர். கால் மடித்து அமர்ந்த கோலத்தில் ஸ்ரீ அபிராமி அம்மன் தனி பீடத்தின் மேல் வீற்றிருந்தார். கற்கள் பதித்த சாயக்கொண்டை கிரீடம், காதணிகள், பதக்க ஆபரணங்களுடன் காசு மாலை, தங்கப்பாத கவசம், வெள்ளி கொலுசு ஆகியவற்றை அணிந்து பச்சைப்பட்டு சேலையில் அம்பிகை காட்சி தந்தார். சர்வாபரண பூஷிதனாக பிரியாவிடையுடன் அமர்ந்திருந்த சுவாமி கையில் சூலத்துடன் அருள் பாலித்தார். தெய்வங்கள் அழகாக காட்சி தர தீப ஆரத்தி காட்டியதும் கைலாய வாத்தியங்கள் முழங்க பிரகார உலா புறப்பட்டனர். சுவாமி கைலாய பர்வத வாகனத்திலும் அம்பிகை தாமரை பீடத்திலும் அமர்ந்தபடி வலம் வந்து பக்தர்களுக்கு திருக்காட்சி தந்தருள நிறைவாக தெய்வங்களுக்கு ஆரத்தி காட்டப்பட்டது. கரூரில் புகழ்பெற்ற ஸ்ரீ கற்பக விநாயகர் கோவிலில் தனி சன்னதியில் அருளும் ஸ்ரீ முருகனுக்கு சித்திரை மாத சஷ்டியை ஒட்டி அபிஷேகமும் அதைத் தொடர்ந்து அலங்கார ஆராதனைகளும் நடைபெற்றன. தனது வாகனமான மயிலுடன் எழுந்தருளியுள்ள முருகனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பிறகு வண்ண நறுமண மலர்ச்சரங்களும் மாலைகளும் சூட்டி மலர் கிரீடம் அணிவித்து குங்கும அலங்காரம் செய்தனர். கையில் வேலும் கொடியும் தாங்கியபடி அருள் பாலித்த சிவமைந்தனுக்கு தூபத்துடன் பல்வேறு தீப ஆரத்திகளும் பஞ்சகற்பூர ஆரத்தியுடன் தீபமும் காட்டப்பட்டது. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. கும்பகோணம், சிவகங்கை மற்றும் சோளிங்கரில் உள்ள ஆலயங்களில் சித்திரை பிரம்மோற்சவம் மற்றும் திருவிழாவையொட்டி கொடியேற்ற வைபவங்கள் நடைபெற்றன. அந்த காட்சிகள் இதோ உங்களுக்காக. கும்பகோணத்தில் புகழ்பெற்ற திவ்ய தேச கோயிலான ஸ்ரீ சாரங்கபாணி சுவாமி கோவில் உள் வளாகத்தில் இருந்து உற்சவரை தோளுக்கிணியானிலும் கருடக் கொடியை பல்லக்கிலும் வைத்து சுமந்து வந்தனர். கொடிமரம் அருகே கலசங்களை பிரதிஷ்டை செய்து பட்டாச்சாரியார்கள் மந்திரங்களை ஓதியபடி பூஜைகளை துவக்கினர். ஸ்ரீ கருடாழ்வார் உருவம் வரைந்த பட்டம் கொடிமரம் முன்பு வைத்து வேத மந்திரங்கள் ஓதப்பட்டன. இதையடுத்து தாயார்கள் சமேதராக காட்சி தந்த உற்சவருக்கு நட்சத்திர ஆரத்தி காண்பித்ததும் கருட பட்டத்திற்கும் ஆரத்திகள் காட்டப்பட்டன. தொடர்ந்து மந்திர உச்சாடனங்களுடன் பட்டம் கொடிமரத்தில் ஏற்றி கட்டப்பட்டது. மானாமதுரையில் அமைந்துள்ள அருள்மிகு ஆனந்தவல்லி அம்மன் சமேத சோமநாதர் ஆலயத்தில் செப்புத்தகடு வெய்யப்பட்ட கொடிமரத்திற்கும் எதிரே எழுந்தருளியிருந்த சுவாமி அம்பாள் உற்சவ மூர்த்திகளுக்கும் கோபுர ஆரத்தி, நாகதீப ஆரத்தி உள்ளிட்ட ஆரத்திகள் காட்டப்பட்டன. இதையடுத்து சிவாச்சாரியார்கள் பட்டத்தை கொடிமரம் அருகே வைத்து மந்திரங்களை ஓதினர். தொடர்ந்து ரிஷபக்கொடி மரத்தில் ஏற்றப்பட்டது. பக்தர்கள் தெய்வங்களையும் கொடிமரத்தையும் தரிசனம் செய்து வழிபட்டனர். சிவகங்கை மாவட்டம் திருக்கோஷ்டியூரில் அமைந்திருக்கும் திவ்ய தேச திருக்கோயிலான ஸ்ரீ சௌமிய நாராயண பெருமாள் ஆலயத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத உற்சவர் பெருமாளை சிறப்பு அலங்காரத்துடன் கல் மண்டபத்தில் எழுந்தருளச் செய்திருந்தனர். சுவாமிக்கு பாத கவசம் அணிவித்து பட்டு வஸ்திரம் கட்டி சாலக்கிராம மாலையும் நீலநாயக்க பதக்கமும் நெற்றியில் திருநாமமிட்டு தாயார்களையும் விசேஷ அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்திருந்தனர். அழகாக காட்சி தந்த தெய்வங்களுக்கும் கருட உருவம் வரைந்த பட்டத்திற்கும் நட்சத்திர ஆரத்தி, கும்ப ஆரத்தியுடன் கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். இதையடுத்து பட்டம் கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. பின்னர் கொடிமரத்தில் குடிகொண்டுள்ள பெரிய திருவடிக்கு சிறப்பு அபிஷேகம் செய்தனர். பிறகு பட்டு வஸ்திரத்துடன் மாவிலையும் மலர் மாலையும் சூட்டி சந்தனமிட்டு அலங்கரித்து கொடிமரத்திற்கு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. தொடர்ந்து தெய்வங்களுக்கும் தூபத்துடன் தீப ஆரத்திகளும் கற்பூரம் சமர்ப்பிக்கப்பட்டன. திவ்ய தேசங்களில் ஒன்றான சோளிங்கர் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி கோவிலில் தாயார்கள் சமேத உற்சவர் ஸ்ரீ பத்தோசித பெருமாளை கேடயத்தில் எழுந்தருளச் செய்து ஆலய உள் வளாகத்திலிருந்து சுமந்து வந்து கொடிமரம் அருகே கொலுவிருக்கச் செய்தனர். கொடிப்பட்டத்திற்கு மாலை சூட்டி அலங்கரித்து மந்திர உச்சாடனங்களுடன் கொடிமரத்தில் ஏற்றினர்.
பிறகு கொடிமரத்திற்கு அபிஷேகம் செய்து உற்சவர்களுக்கு தூபத்துடன் தீபம் காட்டியதும் கொடிமரத்திற்கும் ஆரத்தி காண்பித்தனர். பிறகு உற்சவர்களை மீண்டும் ஆலயத்திற்குள் பிரவேசிக்க செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் அமைந்துள்ள அருள்மிகு சட்டைநாத சுவாமி ஆலயத்தில் திருமுலைப்பால் விழா விமர்சையாக நடைபெற்றது. பிரம்ம தீர்த்தக்கரை மண்டபத்தில் ஓதுவார்கள் தேவாரம் பாடியபடி இருக்க உற்சவர் அம்பாளை சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருள செய்திருந்தனர். வெள்ளி ரிஷபத்தின் மீது சுவாமி பிரியாவிடையுடன் காட்சி கொடுத்தார். இதையடுத்து வெள்ளி பல்லக்கில் திருஞான சம்பந்தர் வந்ததும் உற்சவர் அம்பாளை அழைத்து வந்து தங்க கிண்ணத்தில் திருமுலைப்பால் வழங்கும் நிகழ்ச்சியை நடத்தினர். அம்பிகை அருளிய பாலை ஞானசம்பந்தருக்கு பருகச் செய்தனர். எண்ணற்ற பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க ரிஷப வாகனங்களின் மீது சுவாமியும் அம்பாளும் எழுந்தருளி காட்சி தர பக்தர்கள் முக்கணிகள் கலந்த பாலை தெய்வங்களுக்கு நைவேத்தியமாக சமர்ப்பித்து வழிபட்டனர். சேலத்தில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பிரசன்ன வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தில் ஸ்ரீராம நவமி மற்றும் ஸ்ரீ பாஷ்யக்காரர் உற்சவத்தையொட்டி தாயார்கள் சமேத சுவாமிக்கும் உடையவருக்கும் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களுடன் உற்சவர் சுவாமி ஸ்ரீ கோதண்டராமராக எழுந்தருளி காட்சி தர நட்சத்திர ஆரத்தி கும்ப ஆரத்தி காண்பித்தனர். பிறகு குடை சத்தியம் சாமரம் உள்ளிட்ட சஸ்திரங்களால் ஷோடச உபச்சாரம் செய்து பிரபந்தம் சேவித்தனர். இதையடுத்து அஷ்டோத்திர நாமங்கள் கூறி துளசியால் அர்ச்சனை செய்து நைவேத்தியம் சமர்ப்பித்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. ஆழ்வார் ஆச்சாரியார் சந்நிதியில் ஸ்ரீ ரங்கநாதனுடன் எழுந்தருளியிருக்கும் உற்சவர் ஸ்ரீ எம்பெருமானாருக்கு பலவித தீப ஆரத்திகள் காட்டி சஸ்திரங்கள் கொண்டு ஷோடச உபச்சாரம் செய்யப்பட்டது. திண்டுக்கல் மற்றும் சேலம் மாவட்டங்களில் கோயில் கொண்டிருக்கும் ஆஞ்சநேய சுவாமிக்கு சித்திரை மாத உற்சவத்தின் ஒரு பகுதியாக அலங்கார ஆராதனைகள் நடைபெற்றன. திண்டுக்கல் மலைக்கோட்டையில் அமைந்துள்ள ஸ்ரீ ஆஞ்சநேயர் திருக்கோயிலில் உற்சவருக்கு வெற்றிலை மாலை சூட்டி மேடை மீது கொலுவிருக்க செய்திருந்தனர். மூலவருக்கு வெண்ணிற ஆடை கட்டி ரோஜா வெற்றிலை எலுமிச்சை மாலைகள் அணிவித்து சுவாமிக்கு கண் மலர்களுடன் திருநாமமிட்டு கிரீடம் சூட்டி அலங்கரித்திருந்தனர். நின்ற திருமேனியோடு அபயம் காட்டி அருள் பாலித்த ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு தீப ஆரத்தி காட்டப்பட்டது. திண்டுக்கல்லில் உள்ள ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர் கோயிலில் மூலவருக்கு செப்பு பாத கவசம் அணிவித்து பட்டாடை கட்டி ஆபரணங்களுடன் கிரீடம் சூட்டி விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். திவ்ய கோலத்தில் காட்சி தந்த ஸ்ரீ வீர ஆஞ்சநேயருக்கு தீப ஆரத்தி காட்டப்பட்டதை திரளான பக்தர்கள் தரிசித்தனர். சேலத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஆசிரமத்தில் நின்ற திருமேனியோடு கைகூப்பி தொழுதபடி அருளும் மூலவருக்கு தலைப்பாகை அணிவித்து வெள்ளி கண் மலர்களுடன் காதணிகளும் வைத்து தங்க காசு மாலையும் ஹாரமும் அணிவித்து பட்டாடை கட்டி வெள்ளி பாத கவசங்கள் தந்து அலங்காரம் செய்திருந்தனர். வெட்டிவேர் மாலையும் மலர் மாலையும் சூடிக்கொண்டு அருள் பாலித்த சுவாமிக்கு தீப ஆரத்தி காட்டப்பட்டது. தனி சந்நிதியில் சிறப்பு அலங்காரத்துடன் குடிகொண்டிருந்த ஸ்ரீ சீதாராம லக்ஷ்மணர் சகித ஆஞ்சநேயருக்கும் உற்சவர்களுக்கும் ஆரத்தி சமர்ப்பித்தனர். நாமக்கல் மற்றும் திண்டுக்கல்லில் உள்ள ஆலயங்களில் அருளும் ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கு சிறப்பு அபிஷேகமும் அதைத் தொடர்ந்து அலங்காரத்துடன் விசேஷ பூஜைகளும் நடத்தப்பட்டன. நாமக்கல் மாவட்டம் கோப்பனம்பாளையத்தில் உள்ள அருள்மிகு அங்காளம்மன் அரசாயி அம்மன் கோவில் வளாகத்தில் கலசங்களை மேடை மீது பிரதிஷ்டை செய்து தீப ஆரத்தி காட்டப்பட்டது. இதையடுத்து குண்டத்தில் அக்னி வார்த்து மந்திர உச்சாடனங்களுடன் ஹோமம் வளர்க்கப்பட்டது. இதனிடையே தனி சந்நிதியில் அருளும் ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கு பல்வேறு நறுமண திரவியங்களாலும் பூஜிக்கப்பட்ட கலசத்தில் இருந்த புனித நீராலும் சிறப்பாக அபிஷேகம் நடைபெற்றது. இதையடுத்து காகுந்தனனுக்கு நீல மலர்ச்சரங்கள் சூட்டி அலங்காரம் செய்து சஸ்திரங்களாலும் தீபங்களாலும் ஷோடச உபச்சாரம் செய்து மகா கற்பூர ஆரத்தி மற்றும் தீப ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. திண்டுக்கல் மலைக்கோட்டை அருகே அமைந்துள்ள ஸ்ரீ சனீஸ்வர பகவான் கோயிலில் ஸ்ரீ விநாயகர் உள்ளிட்ட பரிவார தெய்வங்களுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. மூலவர் சனி பகவானுக்கு கருநீல பட்டுடுத்தி செப்பு கிரீடம் சூட்டி மலர் மாலையும் சரங்களும் அணிவித்து அலங்கரித்திருந்தனர். நின்றபடி அருளும் ஸ்ரீ சனி பகவானுக்கு தீபம் காண்பித்தனர். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். ஏப்ரல் 21 முதல் 30 தேதி வரை ஆன்லைனில் முன்பதிவு செய்த பக்தர்கள் 90 நாட்களில் ஸ்ரீவாரியை தரிசிக்கலாம். திருமலை திருப்பதி தேவஸ்தானம் அறிவிப்பு. சென்னை மேற்கு சைதாப்பேட்டை ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச நரசிம்ம பெருமாள் திருக்கோவிலில் ஸ்ரீ ராமானுஜர் திருநட்சத்திர உற்சவம். ஸ்ரீ பாஷ்யக்காரருக்கு நடைபெற்ற அபிஷேக ஆராதனைகள். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் சித்திரை வசந்த திருவிழா.
தேவியர்கள் சமேதராக தங்க ரதத்தில் வலம் வந்த உற்சவர். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய.